ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு பிருந்தாஸ் கிச்சன் டைம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம் கேக் மிக்ஸ் விப்பிங் க்ரீம் ஓவன் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம பேன்லேயே கேக் செஞ்சிடலாங்க அதுதான் தான் இன்றைக்கி நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் கொடுத்து ஆல் கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதுக்கு நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பால் ஒன் ஃபிஃப்டி எம்எல் எண்ணெய் எடுத்திருக்கேன் சுகர் அரை கப் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஒரு டீஸ்பூன் வினீகர் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் நான் இன்னைக்கு பேக்கர்ஸோட சோடை வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா அந்த காஃபி பவுடர் கரையிறதுக்கு தான் இந்த சுடுதண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வினீகர் ஆட் பண்ணிக்கலாம் பால் அரைக்கப் இது வந்து நான் சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு எலெக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எலெக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க ஃபிஃப்டி செகண்ட்ஸ்க்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா பீட் ஆக ஆக நமக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும் கேக்கும் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த எலெக்ட்ரிக் பீட்டர் இல்லை மிக்ஸி ஜார் நல்லா ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நம்ம பீட் பண்ணும்போது நமக்கு எந்த டிஃப்ரென்ஸுன்னு தெரியாது ஆனால் நல்லா பீட் பண்ணால் மட்டும்தான் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஸோ இது பீட் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் இது ஒன் ஃபிஃப்டி எம்எல் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் குக்கிங் ஆயில் போதும் நீங்கள் கோகோனட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ எதுவும் யூஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கிங்க மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க பிரேக் விட்டு விட்டு ஒன்று பல்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி பிரேக் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த எண்ணெயும் பால் இதெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து இதில் குட்டி குட்டி கட்டி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஜலிக்காமல் போட்டோம்னா நமக்கு கேக் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும் ஸோ கேக் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிக்கும் இப்போ இது நல்லா எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு ஸ்பேட்டிலாவோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த டைமில் நம்ம பீட்டரும் மிக்சி ஜாரோ யூஸ் பண்ண வேண்டாம் இது மிக்ஸ் திக் திக்காகும் அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு கேக்கு கன்சிஸ்டன்சி வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக இருக்குது ஸோ பால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ எந்த எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நான் திருப்பி கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர் இன்னும் கிடைக்கல ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிங்க பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வரணும் ஸோ அது வரைக்கும் பால் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இது கூட லாஸ்ட்டாக வெனிலா அசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நமக்கு கேக்குக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும் நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கங்க கேக் டின் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நம்ம கேக் பேட்டர் வந்து இதில் ஊற்ற போகிறோம் நமக்கு திருப்பி அது வெந்து எடுக்கும்போது நமக்கு அது ஒட்டாமல் வரணும் அதுக்காக தான் நீங்கள் எண்ணெய் நெய் பட்டர் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் ஒட்டாமல் வரும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கேக் பேட்டர் வந்து லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க இது அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் லைட்டாக அந்த டின்னை டேப் பண்ணிக்கிங்க நமக்கு பபுள்ஸ் எதாவது இருந்தாலும் அது நல்லா மேலே வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க நல்ல கனமான பேனாக இருக்கட்டும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கிங்க இப்போ அது நல்லா சூடாகிருக்கு இந்த டைமில் நம்ம கேக் டின் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அந்த கேக் டின் வந்து தூக்கி வைக்கணும் அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு இதில் அந்த கேக் டின் வச்சு இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் கேக் உப்பி வரும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் கேக் கருகிடும் ஸோ இப்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள் நமக்கு நல்லா உப்பி வந்திருக்கு இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக் வச்சு இதில் குத்தி எடுங்க ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வேக விடுங்க இது ஒட்டல ஸோ நல்லா வெந்திருக்கு இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விடுங்க நமக்கு ஒட்டாமல் வரும் இருந்தாலும் இது நல்லா வெந்திருக்கங்காட்டி நம்ம கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம் இப்போ அந்த கேக்கை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லை ஃபுட் ஃபாயில் பேப்பர் இல்லை வெறும் ப்ளெய்னான பிளேட்டில் நீங்கள் வச்சிங்கனாலே போதும் நான் இது டெக்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் தான் இந்த ஃபுட் ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன் பாருங்கள் நமக்கு நல்ல சாஃப்டாக கிடச்சிருக்கு உள்ளையும் நல்லா வெந்திருக்கு பாருங்க நம்ம முட்டை போடவே இல்லை ஆனாலும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது இப்போ இது வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம உள்ளே க்ரீம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இதில் நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க அதுதான் சுகர் சிரப் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்காகன்னா கேக் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து நான் ஒரு சாக்லேட் க்ரீம் எடுத்திருக்கேன் இந்த க்ரீம் வந்து வீட்லேயே பண்ணது விப்பிங் க்ரீம் இல்லாமல் வெறும் கொக்கோ பவுடர் மட்டும் வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நம்ம வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு நல்ல ஷைனி டெக்ஸ்சர் கொடுக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சாக்லேட் க்ரீமை நம்ம இந்த கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிடும்போது அந்த லேயர் நல்லா தெரியும் கேக் லேயர் அப்புறம் ஒரு க்ரீம் லேயர் அதுக்கு மேலே ஒரு கேக் லேயர் அப்புறம் க்ரீம் லேயர் இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த லேயர் நான் வைக்கிறேன் நீங்கள் கேக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலேயும் நான் அந்த சாக்லேட் க்ரீம் இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடப் போகிறேன் நீங்கள் வேணும்னா அந்த கேக்கோட ஓரத்துல எல்லாம் நீங்கள் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுவும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி மேலே மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க நல்லா கரெக்டான ஷேப்பில் வரணுன்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்க நான் உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த க்ரீம் எல்லாம் நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு அவ்வளோதான் நமக்கு சாக்லேட் கேக் ரெடி கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்